சிங்கப்பூர் நைட் பஜாரில் பானிபூரி கிடைக்கணும்னு ஆச்சரியமாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் குடு நான் இங்கே ஓடி வந்தேன். இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா, வாங்க போய் பார்க்கலாம். பாசர் மலாம் அப்படின்றது வந்து மலையில் வந்து நைட் பஜார் அப்படின்னு அர்த்தம். சிங்கப்பூரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான பாசர் மலாம். எல்லா ஒரு கிளஸ்டர்லேயும் எப்போயாவது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி, இப்போ வந்து ஹரிராயா வரப்போகுது, இல்லைனா வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது, இல்லைனா தீபாவளி வரப்போதுனா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த பாசர் மலம் வச்சுருப்பாங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு வந்தது வந்து இந்த ஜூஸ் கடைக்கு தான். இந்த வந்து ஹெர்பல் ஜூஸ் மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிட்டகார்டு அப்புறம் லெமன்லாம் போட்டு. நம்ம இங்கே வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நோ ஐஸ்ன்னு சொல்லணும். அப்போ தான் இங்கிலீஷில் வந்து அவங்களுக்கு புரியும். வித்தவுட் ஐஸ்னு சொல்லணும்னா புரியாது, ஐஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நோ ஐஸ்ன்னு சொன்னோம்னா நல்லா அவங்க நமக்கேற்ற மாதிரி ஐஸ் இல்லாமல் நம்ம எப்படி வேணாலும் வாங்கலாம். அது வந்து கூட கொஞ்சம் காசு இருக்கும், பட் ஒர்த்துன்னு சொல்லலாம். பார்பிக்யூ கசாவா கேக் இருந்தது. இது என்னென்னா மரவள்ளி கிழங்கு, அதாவது டாப்பியா கொர்க்கில், அதில் வந்து பந்தான் லீஃபை போட்டு க்ரீன் கலரில் நல்லா வந்து பார்பிக்யூ பண்ணி வச்சுருந்தாங்க. இது வெஜிடேரியன் தான் இது சாப்பிட்லாம். அப்புறம் சூரோஸ் இருந்தது. இது வந்து பொட்டேட்டோவில் வந்து நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணி பண்ணுறது. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது, சீவீடு, சீஸு, சார் க்ரீம், இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அப்புறம் நம்ம ஆரம்பிக் ஃபுட்டுக்கு வந்தோம். நம்ம குனாஃபா, பக்லாவா, அப்புறம் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான ஷவர்மா இருந்தது. மீட்டை நல்லா ஸ்டாக் பண்ணி அதை நல்லா க்ரில் பண்ணி அதோட வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த ஸ்டால்ஸ்லாம் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருந்தது. ஃப்ரைட் ஐட்டம்ஸில் சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க, அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரைஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான இந்த ப்ரான் ஃப்ரை இருந்தது. இது வந்து இந்தோனேஷியன் ஃபேமஸ். இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது என்னடா வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்வீட் கார்ன் இருந்தது. இது செப்பரேட்டாக தான் இருந்தது. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான ரெசிபி, இது வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த தூட்டு குவே இருந்தது. இந்த குவே வந்து மலேசியாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர் புட்டு மாதிரி தான். உள்ள ரைஸ் ஃப்ளோரில் வந்து என்ன போடுவாங்கன்னா பீனட் க்ரஷ்ஷு, இல்லைனா வந்துட்டு கோகோனட்டோட ஜாகரி ஆட் பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி இதை சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி இருக்கிறனால ஹெல்த்தியான ரெசிபி. இது தைரியமாக எல்லா வெஜிடேரியன்ஸும் வாங்கி சாப்பிடலாம். இதில் எந்த ஒரு மீட்டுமே இருக்காது. ரைஸு, பீனட்டு, ஜாகரி இல்லை இது இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஃப்ளேவர் கூட கிடைக்கும். அடுத்து வரும்போது நிறையா சிக்கன் ஃப்ரையே, அப்புறம் வந்துட்டு டீ எக்கு, ஷார்க் ஃபின் சூப்பு, கறி ஃபிஷ் பாலு, பீனட் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னடானா இது வந்து ஒரு சைனீஸ் ஃபுட்டு. இது கொஞ்சம் எல்லா மீட்டையும் வந்து வேக வச்சு தருவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மஷ்ரூமை வந்து பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறது. அப்புறம் இது வந்து பொட்டேட்டோ பேன் கேக்கு. இது மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் அங்கங்கே இருந்தது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கண்ணை கவர்ந்தது நிறைய ஸ்டால்ஸ். அதில் இதில் பார்த்தீங்கன்னா இது பர்கர் ஸ்டாலு. இதில் பர்கரை வந்து நல்லா பேன்கேக்கு, பர்கரு எல்லாத்தையும் வந்து நல்லா பேட்டி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது என்ன அப்படின்னா கலர் கலராக வந்து ரெயின்போ கேக் மாதிரி அதை வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஹலால் தான். இது ப்ளூபெரிஸு, சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் ஸ்டீம் பண்ண கேக் இது. எனிவேஸ் வெஜிடேரியன்ஸ் வந்து 100% வெஜிடேரியனாக நீங்கள் வந்து கேட்டுட்டு ஒரு வாட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து நம்ம போனது வந்து ரொம்ப வெஜிடேரியன் பிளேஸான ஃப்ரூட்ஸ் இருக்கிற இடம் தான். இங்கே வந்து அவகேடோ, ரம்புட்டான், லாங்கன், பைனாப்பிள், ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. இங்கே ஜாப்பனீஸ் பீட்ஸா, அதாவது நம்ம ஊரில் எப்படி நம்ம பணியாரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இவங்க வந்து உள்ள ஆக்டோபஸை வச்சு இந்த மாவில் வந்து நல்லா உருட்டி உருட்டி பணியாரம் மாதிரி பண்ணி தருவாங்க. ஆனால் அப்படியே நிறையா கடையை பார்த்துட்டே வரும்போது இந்த வடை மாஸ்டர் இவங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு. மலேசியாவிலேருந்து இவங்க வருவாங்க யூஸ்வலாக, சிங்கப்பூர்லேருந்தும் சில பேர் வருவாங்க. இது வந்து நல்லா நம்ம ஊர் வடை, உளுந்த வடை மாதிரி, உளுந்த வடை, அப்புறம் ஆம வடை, அப்புறம் சுண்டல் எல்லாமே போட்டு விற்பாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து ப்ரான் வடை தான். இவங்க ப்ரான் வடையை வந்து பீட் பண்ணவே முடியாது. ப்ரான் வடையை ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஸ்டால்ஸில் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கேண்டி ஸ்டால் வந்து அட்ராக்டிவாக இருந்தது. எல்லா டீனேஜர்ஸும் இங்கே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா கூட அவங்கள கூட்டும். அடுத்து போன ஸ்டால் வந்து இந்தோனேஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது பக்ஸோன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும். இது பீஃபில் பண்ணது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி வடை மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணது வெஜிடேரியன் சொன்னாங்க, பட் நான் ஐம் நாட் ஷியோர். அதுக்கப்புறம் வந்தது வந்து நம்ம மலேசியன் ரெசிபி. மலையில் வந்து சிக்கனை வந்து ஐயம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஹோல் ஐயம் வந்து $18 போட்டிருந்தது. அப்புறம் வந்து சின்னதாக ஹாஃபாக வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் $10 போட்டிருந்தது. இந்த ஐயமை நம்ம பார்த்துட்டே வரும்போது அடுத்து வந்து நம்ம கண்ணப்பட்டது இந்த கார்ன் தான். இது என்ன அப்படின்னா மலே ரெசி. இதுவும் வந்து ஒரு மலேசியன் குசின் தான். ஏன்னா அந்த பார்பிக்யூ பண்ணி தருவாங்க. இதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஓட்டாக இருந்தது. இந்த ஸ்பெஷலான ஒரு ஸ்டாலை பற்றி சொல்லி ஆகணும். இவர் வந்து ஸ்குவிட்டை வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாராம், பார்பிக்யூ பண்ணுவாராம். ஸ்குவிட்டு யூஸ்வலாக எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் ட்ரை பண்ணல இது வந்து. ஆனால் ஒன்று வந்து $8 அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்து போனது வந்து ஸ்வீட் போட்டேட்டோ
பொட்டேட்டோ ஸ்டாலுக்கு போனேன், அது பக்கத்துலேயே இருந்தது. அது வந்து வெஜிடேரியன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து முன்னாடியே நல்லா பேக் பண்ணிவிட்டு அந்த பேக் பண்ணதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹாஃபை கட் பண்ணி எடுத்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சோன்னு பெப்பரை போட்டு அதோட கொஞ்சோன்னு சில்லியும் நல்லா மேலே லைட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஒரு சாஸை நல்லா போட்டுட்டு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான சீஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக தூவி எடுத்துடுறாங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் டார்ச் இருக்கும் இல்லையா, அந்த டிசர்ட்கெலாம் நம்ம வந்து இது கேக்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை பேர்ன் பண்ணுறதுக்கு, அதை வச்சு நல்லா பேர்ன் பண்ணுறாங்க. இதை இந்த சீஸை வந்து பேர்ன் பண்ணாவே அது ஒரு டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை பேர்ன் பண்ணி நல்லா அது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது. அதனால் நான் விடவே இல்லை, வெயிட் பண்ணி நான் வாங்கிட்டு தான் நான் போய் சாப்பிட்டு தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சோன்னு அந்த கார்ன் அப்படியே மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம டேக்அவே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டிதான். ஸோ இதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவருக்குள்ளே போட்டு அதை வந்து நல்லா அழகாக பேக் பண்ணி நீட்டாக கொடுக்குறாங்க. இந்த பேக்கிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வந்து கசங்காமல் அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி. அப்புறம் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தேன். ஐஸ்கிரீம்னால் நம்ம தான் பைத்தியமாச்சே விடுவோமா, அது எல்லாத்தையும் பார்க்கலான்னு ஜெலட்டோஸ் இருந்தது. ஸோ பார்க்கலாம் என்னது அப்படின்னா, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எந்த ஜெலட்டோ கேட்டாலும் அவங்க வந்து ட்ரை பண்ணுறது கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெண்ணிலா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலாவை வாங்கிட்டு ஓடி போய் உட்காந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மற்றதெல்லாம் அவ்வளோ எடுக்கலை, ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு எடுத்தேன். அடுத்து நமக்கு பிடிச்சமான பானிபூரி கடைக்கு வந்துட்டோம். சாய் ஓ கிளாக்ன்றது இவங்க வந்து டிக்டாக்ல பயங்கர ஃபேமஸாக இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, புதுமையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனே இல்லாமல் பொட்டேட்டோஸும் இல்லாமல் போமோக்ரானைட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சட்னியெல்லாம் அந்த மாதிரி இதில் போட்டுட்டு சாஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்சரு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடு ஆனியனை போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம யூஸ்வலாக இதுக்கெல்லாம் வந்துட்டு பொட்டேட்டோஸ் போட்டு அதோட இந்த கட் ஆனியன் தானே போடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரைடு ஆனியனும் போமோக்ரானைட் எல்லாம் போட்டு ஒரு ஒரு கப்பில் வந்து பொறிச்சு கொடுத்துட்டாங்க. நான் அழகாக ஜாலியாக என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும், அவ்வளோ பலப்பலன்னு வாங்கி சாப்பிட்டேன். அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் வந்து சுகரை ஃபுல்லாக டிப் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸுக்கே உண்டான இதை வந்து ஹெல்த்தியான விஷயத்தை வந்து சுகரை ஃபுல்லாக டிப் பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்தது ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வந்து சாசேஜை உள்ளே வச்சு எக்கை வந்து நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து $6 அப்படின்னு போட்டிருந்தது. எக் ராப்ட் வித் சாசேஜ், அது மாதிரி சாசேஜ் கடையே தனியாக நிறைய சாசேஜ் வச்சுருந்தாங்க, சிக்கனு மட்டனு எல்லாமே. எனக்கு அப்புறம் பிடிச்சது வந்து இந்த பீனட்டு, பீனட்டை விடவே மாட்டேன். நான் ஸ்டீம்டு பீனட் கிடைக்குது அப்படின்னா அவ்வளோதான், இந்த ஒரு பேக்கெட் வந்து $2. அதுக்கப்புறம் இது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோன்றது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா மேஷ் பண்ணி அதோட கொஞ்சம் ஃப்ளார் மல்டிபர்பஸ் ஃப்ளாரை போட்டு அதை வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நல்லா இருந்தது. ஸோ அதை பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சாஃப்டாக அப்படியே நல்லா வந்தது. அதை பிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாக, ஏன்னா ஸ்வீட் பொட்டை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, இனிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பசமெல்லாம் போனீங்க அப்படின்னா இது வந்து இந்த பொட்டேட்டோ பேன் கேக்குன்னு சொன்னல, இது எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. ஏன் அப்படின்னா வெளியிலெல்லாம் நல்லா ஃப்ரையாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து சரியாகவே ஃப்ரை ஆகலை. ஸோ பொட்டேட்டோ மிஷன் ஃபெயில்டு. நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு பிளான்ஸு அந்த மாதிரி பாசர் மலாமில் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.